வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான மக்ரோனி, எக் மக்ரோனி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இது வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. இது நல்லா சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செய்து பாருங்கள். இது புதுசாக நான் செய்கிறேன். இப்போது உங்களுக்கு புதுசு, எனக்கு நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்கிறது தான் இது. இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். மக்ரோனி வந்து ஒரு கப்பு எடுத்துருக்குறேன், அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி சின்னதாக எடுத்திருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், கரம் மசாலா தூள், உப்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஒரு பிஞ்சு பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள், தேவையான அளவு எண்ணெய், காரப்பொடி, அப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு தண்ணி, ரெண்டு முட்டை, அவ்வளோதான். முட்டை வந்து நம்ம விருப்பம்தான். இப்போ பாத்திரத்தில் தாளிக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். கடாய் வைக்கலாம், இல்லை நான் குக்கரில் செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி குக்கர்லேயே நீங்களும் செய்யுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போது அடுப்பு பற்ற வச்சு குக்கர் காயட்டும். இப்போது குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி முக்கு, ஒரு பிரிஞ்சி தழை, இதை போட்டுக்கலாம். இதை வந்து பொடியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பட்டெல்லாம் உங்கள் ஏலக்காய், இது காஞ்ச உடனே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ரெண்டு கீறிட்டு தான் போடுறேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு கை வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம், நான் நசுக்கி போட்டிருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம இஞ்சி பூண்டை போட்டுட்டோம். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த கரம் மசாலாவில் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன், மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு போட்டிருக்கிறேன், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கூடவே தனியா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் கலந்துக்கோங்க, வறண்டு போகாமல். உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டிருக்கிறோம். இப்போது இதில் வந்து இந்த மக்ரோனியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மக்ரோனியை சேர்த்து சிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். சும்மா வதக்கி காரம் உப்பு வரும். இப்போ ஆவி காட்டிட்டு போடலாம். நம்ம தண்ணியில் வேக வச்சு அது ரொம்ப அழிஞ்ச மாதிரி இருக்கும். இது மாதிரி செய்யும்போது அழியாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு காரமும் ஏறி இருக்கும். ஃப்ரை ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வச்சு விசில் வைக்கும்போது தாங்கும். அதுக்கு தான் வந்து நம்ம இதில் போட்டு வதக்கிக்கிறது. இதை மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள். இதை அவிச்சிலாம் போட்டுறாதீங்க, இப்படியே போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இப்போ இதில் உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு.
தண்ணியிலே நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். தண்ணியில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் டிஷ் நல்லாயிருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, இந்த அளவுக்கு மூழ்கி இருக்கணும் பாருங்கள். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீதி இருக்கிற புதினாவோ கொத்தமல்லியோ எது இருந்தாலும் அதை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இது ஓரமாக உடச்சி ஊற்றணும். இதை சிம்மில் வச்சுடுவோம் அடுப்பை. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஒரு ஓரமாக ஊற்றிடலாம். நான் வந்து இந்த ஒரு கப்புக்கு ரெண்டு முட்டை போடுறேன். நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி முட்டை மூணு நாலுன்னு சேர்த்துக்கோங்க. இதை உடச்சி இதில் ஒரு பக்கம் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஒன்றுமே பண்ணாமல் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் வந்தவுடனே பார்க்கலாம். மூணு விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் கேஸ் ரிலீஸ் ஆகட்டும். இப்போ கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. லைட்டாக தூக்கி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள். கரெக்டான அளவு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சுவையான எக்கு மக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். வீட்டில் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது ரொம்ப நேரம் ஆனாலும் லிக்யூடாக நல்லாயிருக்கும், ஆனால் சூடாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கினாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.